செங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்தியா ஆகாஷ் ஏவுகணையை மீண்டும் சோதனை செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரே நேரத்தில் ஒரே ஏவுகுழாயிலிருந்து 4 வெவ்வேறு இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய திறன் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏவுகணையை வந்து DRDO சோதனை செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக திறன் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏவுகணையை மீண்டும் சோதனை செஞ்சுருக்காங்க. 2021 ஆகாஷ் ஏவுகணை இந்திய படைகளில் சேர்க்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. இதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச் பார்த்தோம்னா 70 முதல் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை வந்து துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. மேலும் இது வந்து திட எரிபொருளில் இயங்கக்கூடியது. ஸோ அதனால் இதை வந்து பிரத்யேகமாக தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் ஆப்ரேஷன் ஃபார் ரெடினஸ்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியாக வந்து லான்ச் பண்ண முடியுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக இருக்குது. மேலும் இது வந்து ரொம்ப உயரத்தில் பறக்காது, தாழ்வான உயரத்தில் பறந்து இலக்கை தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடார்ஸால் இதை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியாது. நேற்று நடந்த சோதனையில் வந்து ஆகாஷ் ஏவுகணை ஒரு ஆளில்லா விமானத்தை வந்து தாக்கி அழித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது செங்கடல் பகுதியில் கடந்த 2 மாதங்களில் இந்தியா தொடர்புடைய 4 கப்பல்கள் வந்து குறிவைக்கப்பட்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதல்லாம் நடக்கிறப்ப இந்திய கடற்படையினுடைய போர் விமானங்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த கப்பலை வந்து மீட்டுட்டு வந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இது போன்ற தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இந்த ஆகாஷ் ஏவுகணை செயல்படக்கூடியது. ஸோ அதனால தான் இப்போ இதை சோதனை செஞ்சுருக்காங்க. மேலும் இது 98 அடி உயரத்திலிருந்து 45,932 அடி உயரம் வரைக்கும் உள்ள இலக்குகளை வந்து குறிப்பார்த்து அளிக்கக்கூடிய திறன் பெற்றது. ஸோ இந்த செங்கடல் பகுதியில் ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் ஏவக்கூடிய ராக்கெட்டுகள்லாம் இந்த டிஸ்டன்ஸில் தான் வரும், ரொம்ப ஹைட்டெல்லாம் வராது, தாழ்வான நிலையில் வந்து தான் அட்டாக் பண்ணுது. ஸோ அதை அழிக்கிறதுக்கு இது பெரிய அளவில் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. மேலும் இதன் மூலமாக ஒரு ஏவுகணை அல்லது போர் விமானங்களையும் தாக்க முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சமாக இருக்குது. ஏற்கனவே இந்தியா பல்வேறு புதிய ஏவுகணைகள் உருவாக்குறாங்க, உருவாக்கப்பட்ட ஏவுகணைகளை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஒன்ஸ் இது வந்து 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அதை 80 மாற்றுறாங்க, எல்லாத்தையும் டபுளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த ஏவுகணையும் இப்போ திறன் மேம்படுத்தியிருக்காங்க. நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பழைய வருஷனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த திறன் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை இந்திய ராணுவ பயன்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் அந்த பழைய வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து ஏவுகணை விற்கிறோம், பக்கத்தில் இருக்கிற நாடாக இருக்கலாம், அவங்களும் இதே ஏவுகணை வச்சுட்டு நம்மளும் இதே ஏவுகணை வச்சுருந்தா அது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஆகாஷ் ஏவுகணை வச்சுருந்தோம்னா நம்மள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய பிலிப்பைன்ஸாக இருக்கலாம், அர்ஜென்டினாவாக இருக்கலாம், அந்த நாடுகள்லாம் பார்த்தா 40 முதல் 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ளதை அட்டாக் பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்தியாவுடைய சோதனை செங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றத்துக்கு மத்தியில் ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது.